ஓகே, நெக்ஸ்ட் வந்து கதை சொல்ல போறது யாருன்னு பார்த்தா ஷாலுமா. ஓகே ஷாலுமா. வந்து அவங்க வந்து எஸ்எல்எம்க்கு போய் சண்டை போட்டு அங்க இருக்க யூத மக்கள் எல்லாம் கூப்பிட்டு கைது பண்ணி அவங்க நாட்டுக்கு கூட்டின்னு போயிட்டாங்க. அப்போ 60 மலை வயிறு 6 மலை அகலம் தங்க சிலை செஞ்சு பாபிலோன் தூராணி இடத்துல வச்சாங்க. அப்போ எக்காலம் நாதசரம் யார் கிண்ணறம் வீணை பெயங்கொழல் அந்த இசை கடவுளை வாசிக்கும் போது எல்லா நாட்டு மக்களையெல்லாம் தாழ வீந்து வணங்கினாங்க. அப்படி வணங்கலாம் எறைய நெருப்பிலத்து போட்டுடுவேன் சொன்னாங்க. சொல்லிட்டோன்னே எல்லா நாட்டு மக்கள் எல்லாம் தாழ வீந்து வணங்கினாங்க. அப்போ மூணு பேர் கடவுள் பிள்ளைங்க அவங்க மட்டும் வணங்கடுற மெஷாக் அபத்நேகோ மூணு பேர் வணங்கல. அங்க மூணு பேர் கடவுள் பிள்ளைங்க. அப்போ ராஜா கேள்விப்பட்டு மூணு பேரும் இங்க வாங்கன்னு சொன்னாங்க. வந்துட்டே கடவுளை வாசிக்கும் போது நீங்க தாழ வீந்து வணங்கொண்டு அப்படி வணங்கலன்னா பெரிய நெருப்பிலத்து போட்டுடுவேன் சொன்னாங்க. சொல்லிட்டு ஒன்ன கையில இருந்து இங்க கடவுள் காப்பாத்துவாரா பாக்காலமா சொன்னாங்க. சொல்லிட்டோன்னே அந்த மூணு பேர் என்ன சொன்னாங்க, ராஜாவே உனக்கு உத்தர சொல்றது ஐசும் இல்ல. அப்போ உங்க கடவுள் இங்க நெருப்பிலத்து காப்பாத்துவாடுறான்னு சொன்னாங்க. சொல்லிட்டு வந்தே பயங்கர ராஜாக்கு கோவாயிச்சா. கோவாயிட்டுட்டோன்னே 7 மடங்கு சூடாக்கி அந்த நெருப்ப கைய கால கட்டி சிக்கன் பை போட்டாங்க. போட்டுட்டு வந்தே சிக்கன் பை போட்டவங்கள செத்து போயிட்டாங்க. மேலேந்து பாக்குறாங்க, ராஜா நம்ம மூணு பேர் தானே போட்டோம், 4 பேர் எடுக்கிறாங்க சொன்னாங்க. ஒருத்தோட தேவன் மகன் மாறி எடுக்கிறாங்க சொன்னாங்க. அப்போ உன்னத கடவுள் ஓய காடாக ஷதக் மேஷோ காபிர்த்தேகும் சொன்னாங்க. வெளிய வாங்கன்னு சொன்னாங்க. சொல்லிட்டோன்னா முடி முகம் கை உண்ணாவலியா தலைமுடி கூட ஆவலியா உண்ணாவலியா. அப்போ கடவுள் மேல நம்பிக்கை இருந்தப்போ கடவுள் காப்பாத்தினாரு. உன்னது காலம் வர போது அப்ப அந்திக்கிடுச்சு வரம் நந்த கடவை என்னதான் நான் சொல்லுவான். அப்போ அவங்க கிட்ட என்ன சொன்னவே நாங்க வணங்க மாட்டோம், ஏ சாமி தான் நாங்க வணங்குவோம், நாங்க ரத்த சாட்சியா மாடிப்போம், காப்பத்தேகம் மாறி தைரியமா எடுக்கணும். நீங்கயா சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க அவ்வளவு கியூட்டா நிறுத்தி நிதானமா யோசிச்சு யோசிச்சு சொன்னாலும் ரொம்ப அழகா சொன்னீங்க, நல்லா சொன்னாங்கல்ல, சூப்பரா சொன்னாங்க. அதுல வந்து சாத்ராக் மேஷாக் அபத்நேகோ போல அது கூட இன்னொருத்தரையும் சேர்த்துங்க, ஷாலுமாவை போலவும் தைரியமா இருக்கணும்னு சொல்லுங்க. ஓகேவா, தைரியமா வந்து கதை சொன்னீங்கல்ல, ஓகேவா. சரி, ஜட்ஜஸ் என்ன சொல்றான்னு கேக்கலாமா? ஆன்டி சொல்லுங்க. ஆன்டி மரிய ஜோயல் ஷாலு ஷாலோம் பேர்லயே இருக்கு இல்ல, ரொம்ப அருமையா சொன்னடா.
கதை அழக சொன்ன, நல்ல மெசேஜ் ஒண்ணு கொடுத்துட்ட, ரொம்ப நல்லா சொன்னீங்க. அங்கிள் என்ன சொல்றாங்க பாக்கலாம். ஷாலோம் குட், யூ ஆர் குட். ஒரு நல்ல வார்த்தையை சொல்லியிருக்கிறீங்க, ரத்த சாட்சியாக மாறி போனோம் அப்படின்னு. சரியா? அப்படின்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ரத்த சாட்சி என்ன சொல்லி தெரியுமா உங்களுக்கு? என்ன? சரி, நீங்க பெருசா வளர்த்துக்கும் போது தெரிஞ்சுக்கோங்க, சரியா? அது வந்து ஒரு பெரிய பிளஸிங், கிரேட் பிளஸிங். ஜீசஸ் மாதிரி சாகிறது அது, சரியா? நீங்க வந்து ஆண்டவர் கொடுக்குற தைரியத்தை, நீங்க அந்த கிறிஸ்துக்கு முன்னால தைரியமா நிற்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. உங்களை மாதிரி எல்லா பிள்ளைகளும் சொல்லணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பெரிய கூட்டங்களே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறோம், சரியா? கத்தர் உன்னை நிச்சயமா ஆசீர்வதிக்கணும். உன்னுடைய வாயின் வார்த்தையின்படியே கத்தர் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கு பலனை தரட்டும். ரொம்ப அழகா சிரிக்கிறீங்க நீங்க, சரியா? ஆண்டவர் நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பாரு.